வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம். வழக்கம் போல இன்னைக்கும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸோட நான் வந்துட்டேன். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம முதல்ல பார்க்க போகிறது நம்ம தமிழ் சினிமாவில் நடக்கிற சுவாரஸ்யமான அப்டேட்ஸ், தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் பற்றின நமக்கு தெரியாத விஷயங்கள். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் காத்துட்ருக்கு இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் SS தமன். SS தமன் வந்து ரொம்பவே ஃபேமஸான மியூசிக் கம்போசர் தமிழ் அண்ட் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். அவர் நிறைய ஹிட் படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கிக்கு, தில்லுக்கு துட்டு, சிவலிங்கா போன்ற படங்கள். அண்ட் சங்கர் அவர்களுடைய பாய்ஸ் படத்தில் அவருடைய பப்ளு கேரக்டர் வந்து கண்டிப்பாக மறக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தமன் வந்து 25 இயர்ஸ் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் 100 ஃபிலிம்ஸ் வந்து மியூசிக் கம்போசராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்குல அமர் அக்பர் ஆண்டனி. இந்த படத்தில் வந்து ரவி தேஜா அண்ட் இலியானா டி க்ரூஸ் தான் வந்து லீட் ரோல்ஸில் நடிச்சிருந்தாங்க. இப்ப அடுத்த படங்கள் வந்து மிஸ்டர் மஞ்சு அண்ட் கவச்சம் பைப்லைன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் விஸ்வாசம். என்னை அறிந்தால் படத்தில் அஜித்தோடைய டாட்டராக நடித்தவங்க தான் சைல்டு ஆக்ட்ரஸ் அனிகா. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்துலையும் வந்து அஜித் நயன்தாராவுடைய டாட்டராக அவங்க நடிக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் வந்து அஜித் நயன்தாரா கூட இருக்குது. இப்போ அவங்க ரீசெண்டாக அவங்களுடைய சீன்ஸ் பற்றியும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ரினவுண்ட் ஸ்டேஜ் பிளே ஆர்டிஸ்ட். ஸோ இந்த படம் வந்து December 20th வெளிவர போகுது. ஒரு விஷயத்தை ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு மீடியம் தான் சோஷியல் மீடியா. அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் செய். ஆக்டர் நக்குலுடைய அடுத்த ரிலீஸ் பார்த்தீங்கன்னா செய். இந்த படம் வந்து November 23rd ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை வந்து டெபியூட்டிங் டைரக்டர் ராஜ் பாபு தான் வந்து இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ், நாசர், ஆஞ்சல் முஞ்சால் இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பிளே பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு பிராண்ட் நியூ டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசரை பார்க்கும் போது இந்த படம் வந்து ஒரு ஸ்டைலிஷான ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் தேல். பிரபுதேவாவுடைய அடுத்த வெஞ்சர் பார்த்தீங்கன்னா தேல். ஸோ இந்த படம் மூலமா ஒரு டெபியூட்டன் டைரக்டராக அறிமுகமாகறாரு டான்ஸ் மாஸ்டர் டர்ன்ட் ஆக்டர் ஹரிகுமார். ஸோ இந்த படத்தை வந்து ஸ்டூடியோ கிரீன் பேனர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சி சத்யா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ பரபரப்பாக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டை சீக்கிரமாக முடிச்சுட்டு 2019 சம்மருக்கு இந்த படம் வந்து வெளிவரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் தர்ம பிரபு. இப்போ மோஸ்ட் சாட் ஆஃப்டர் காமெடியன் யோகி பாபு வந்து லீட் ரோலில் நடிக்கிற படம் தான் தர்ம பிரபு. இந்த படத்துடைய ஷூட் வந்து December 14th ஆரம்பிக்க போதான். இப்போ சென்னையில் பயங்கர கிராண்டான செட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் தான் இந்த படத்தை இயக்குறாரு. இவர் ஏற்கனவே விமல் அண்ட் வரலட்சுமி சரத்குமார் வச்சு கண்ணீர் ஆசி அப்படிங்கிற படத்தை வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் இன்னும் வெளிவரத்துக்கு காத்துட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி ஃபிலிம்ஸ் பேனர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மகேஷ் முத்துசாமி தான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு. அண்ட் ஜஸ்டின் பிரபாகரன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் AR முருகதாஸ். 2.1 பேட்டை படத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து AR முருகதாஸ் அவர்களோட சேர்ந்து இணைஞ்சு ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு ரூமர் வந்துச்சு. அண்ட் AR முருகதாஸும் பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கார் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போ வந்திருக்க ரீசெண்ட் அப்டேட் என்னன்னா இந்த படத்தை வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் பேட்டை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பேட்டை படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது கார்த்திக் சுப்ராஜ் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரு ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட் இருக்கு. மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, மகேந்திரன், சிம்ரன், த்ரிஷா, சசிகுமார், நவாசுதீன் சித்திக், பாபி சிம்மா, மேகா ஆகாஷ்னு பல பேரை சொல்லிட்டே போகலாம். அண்ட் அனிருத் ரவிச்சந்திரன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மோஷன் போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அடுத்ததாக ஆடியன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா படத்தோடைய டீசர் அண்ட் ஆடியோ லான்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னா. ஸோ அதுக்கான டேட் தான் இப்போ வந்திருக்கு. தலைவரோட பர்த்டே December 12th அன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அண்ட் December 16th வந்து ஆடியோ லான்ச் நடக்க போகுது.
நம்மளோட ஃபேவரட்டான தமிழ் சினிமா செலிப்ரிட்டிஸ் தமிழில் மட்டும் நடிக்கிறது இல்லையே, மற்ற லாங்குவேஜஸ்லையும் நடிக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது. அதே மாதிரி மற்ற லாங்குவேஜில் நடிக்கிற ஸ்டார்ஸ்க்கும் இங்கே நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ மற்ற லாங்குவேஜில் நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் அக்கம் பக்கம். அக்கம் பக்கம்ல நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஹேஷ்டேக் அர்ஜுன் ரெட்டி. சந்தீப் ரெட்டியோடைய முதல் படம் அர்ஜுன் ரெட்டி வந்து தெலுங்குல ஒரு பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ அவர் அதே ஹிந்தியில் ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கு வந்து கபீர் சிங் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க. ஷாஹித் கபூர் தான் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல முடிச்சுட்டாங்களாம். டெல்லி, மும்பை, மிசோரி போன்ற இடங்களில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய கம்ப்ளீட் ஷூட்டிங் வந்து மார்ச்க்குள்ளே முடிச்சுட்டு ஜூனில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா டீம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டேக் ரன்வீர் தீபிகா. ரன்வீர் சிங் அண்ட் தீபிகா படுகோனோட சென்சேஷனல் வெட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. முதல்ல அவங்க ரெண்டு பிக்சர்ஸ் தான் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இட்டாலியில் வெட்டிங் முடிச்சுட்டு அவங்க இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆன பிறகு நிறைய வெட்டிங் பிக்சர்ஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அக்கம் பக்கம்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டேக் என்டிஆர். இப்போ தெலுங்குல என்டிஆரோட பயோபிக் தான் வந்து டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய ஷூட் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ இந்த படத்தோட டீம் வந்து நிறைய பெரிய இவெண்ட்ஸ் வந்து ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து December 16 திருப்பதியில் தான் வந்து ஆடியோ லான்ச் நடக்க போதாம். நிறைய ஃபேமஸான பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இதில் கலந்துக்க போகிறாங்க.